ஹலோ வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் அஷூர் ஐஓடி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அஷூர் ஐஓடினா என்னென்னா, நார்மலாக உங்களுக்கு ஐஓடினா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐஓடிங்கிறது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஒரு இன்டர்நெட் மூலமாக ரிமோட்டில் உள்ள திங்ஸை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கோம், ஆஃபீஸில் வந்துட்டு நம்ம வீட்டில் உள்ள ஒரு எலக்ட்ரிக் ஐட்டம் தான் ஆன் பண்ணணும், இல்லைனா ஆஃப் பண்ணுறது. ஸோ இது மாதிரி பக்கத்தில் இல்லாமல் ரிமோட்டில் ஒரு வேல்டோட எந்த ஏரியாவில் இருந்து கூட நம்மளோட ஒரு எலக்ட்ரிக் ஐட்டம் தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த ஐஓடிம்பாங்க. ஸோ இந்த ஐஓடிக்கு வந்து அஷூர் எந்தெந்த விதத்திலலாம் நம்ம அஷூரை யூஸ் பண்ணலாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்னென்னா, அஷூரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஐஓடி ரிலேட்டடான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்ம ஈஸி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஐஓடியிலேருந்து எடுத்து கலெக்ட் பண்ணுற டேட்டாவை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அஷூரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கண்டினியூஸாக நம்ம ஐஓடினாலே என்ன பண்ணுவோம்னா, நம்ம கண்டினியூஸாக டேட்டா கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம் சென்சார்ஸை யூஸ் பண்ணி. ஸோ அப்படி கலெக்ட் பண்ணுற டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அஷூரை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதை அனலைஸ் பண்ணதுக்கு முன்னாடி, இந்த ஐஓடி டிவைசஸையும் நம்ம அஷூரில் உள்ள சர்வீசஸையும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அஷூரில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அஷூர் ஐஓடி கப், அஷூர் ஐஓடி கப். ஸோ இது என்ன ஆகுனா, நீங்கள் உங்களுக்கு அஷூர் டிவை ஐஓடி டிவைசஸ் இருக்கும்ல, உங்கள் டிவைசஸுக்கும் டிவைசஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணதுக்கு வந்து இந்த ஐஓடி கப் வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, என்னென்ன இப்போ ராஸ்பெரி பை வச்சுருக்கீங்க, இல்லைன்னா நோட் எம்சி, இது மாதிரி எல்லா டிவைசஸும் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் அஷூர் ஐஓடி கப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன யூஸ்னால், நீங்கள் ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கோ, ஐஓடி சென்சர்ஸில் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிவைஸ் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக அதில் சாஃப்ட்வேர், அதில் இருக்க சாஃப்ட்வேர் ஏதாவது அப்டேட் பண்ணுனா உங்களுக்கு கஷ்டம். ஸோ இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஈஸியாக அதில் உள்ள சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, அதில் உள்ள ப்ரோக்ராம் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணணும். சார், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து ஒரு மொபைலேருந்து நான் ஒரு டேட்டா அனுப்புகிறேன், அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி எனக்கு ஒரு எல்இடி லைட்டை ஆன் பண்ண வைக்கணும். இது மாதிரி என்ன பண்ணணும், என்ன ஃபங்க்ஷனாலிட்டினாலும் என்ன பண்ணிக்கலாம்னா, எனக்கு டிவி ஆன் பண்ணணும், இல்லை நான் மோட்டர் ஆன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் ஐஓடி கப் மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ ஐஓடி கப்பில் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் டைரக்ட் மெத்தட் இருக்கும், அந்த டைரக்ட் மெத்தடில் போய் நீங்கள் ஒரு சுவிட்ச் ஆன் ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு நீங்கள் அதை கால் பண்ணிங்கன்னா, அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ரெஸ்ட் ஏபிஐ மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ரெஸ்ட் ஏபிஐ மூலமாக நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், இதை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாமே உங்களால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அஷூர் ஐஓடி சென்ட்ரல், அஷூர் ஐஓடி. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இது வந்து ஒரு வெப் யூஏ மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி எடுக்கிற டேட்டாவெல்லாம் ஈஸியாக உங்களால் டிஸ்பிளே பண்ணி காமிக்க முடியும். எனக்கு இப்போ வந்து ஒரு இதுலேருந்து வருது, ஒரு டெம்பரேச்சர் வருது, எனக்கு வந்து அதை வந்து கிராஃப் மாதிரி காமிக்கணும். ஸோ அப்போனா என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் அஷூர் ஐஓடி சென்டரில் யூஸ் பண்ணி நீங்களே ஈஸியாக உங்களால் ஒரு டேஷ்போர்டு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்னென்ன டிவைஸுக்கெலாம் வேணுமோ அந்தந்த டிவைஸுக்கெலாம் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா, டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணிட்டு அதை ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஓட எழுதுறேன்னா நீங்கள் தனியாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணும், அதுக்கு எல்லாமே ப்ரோக்ராம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் அஷூர் ஐஓடி சென்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் என்ன சென்சார் யூஸ் பண்ணுறீங்க, அதுலேருந்து என்னென்ன டேட்டா வருது, அந்த டேட்டாவை எல்லாம் பண்ணிக்கலாம். கிராஃபிக்கல் ஃபார்மெட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும்னா இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி அஷூர் டிஜிட்டல் ட்வின்ஸ், அஷூர் டிஜிட்டல் ட்வின்ஸ். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்கள் ஃபிசிக்கல், இப்போ நான் வந்து ஒரு கார் மாடல் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த கார் மாடலில் வந்து நிறைய ஐஓடி டிவைசஸாக இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு காரில் நிறைய ஐஓடி டிவைசஸ் நிறைய சென்சார்ஸாக இருக்கும், அது எல்லாமே டேட்டாவை எடுத்து எடுத்து நமக்கு அனுப்பும். ஸோ இப்போ எனக்கு வந்து அதை வந்து அப்படியே அந்த கார் மாடலை உங்களுக்கு ஒரு வெர்ச்சுவலாக கிரியேட் பண்ணி காமிக்கிறது தான் இந்த அஷூர் டிஜிட்டல் ட்வின். ஸோ இப்போ வெர்ச்சுவலாக கிரியேட் பண்ணிட்டு எனக்கு இந்த டிவைஸில் இந்த இடத்துல தான் ஃபால்ட் இருக்குன்னா இந்த அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். எனக்கு வந்து ஒரு ஆல்ரெடி எனக்கு ஃபிசிக்கலாக ஒரு ஐட்டம் இருக்குது, அதோட வெர்ச்சுவல் தான் இந்த டிஜிட்டல் ட்வின். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, டேரெக்டாக சென்சார் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு உங்களுக்கு எந்த இடத்துல ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்ங்கிறது உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, அஷூர் டிஜிட்டல் ட்வின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு எனக்குனா அஷூர் ஐஓடி எட்ஜ் இருக்குது. இந்த எட்ஜ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் என்ன கண்டினியூஸாக டேட்டா ரொம்ப நீங்கள் ரீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுனா, நிறைய டேட்டாவை லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. அப்படி இல்லாமல் எனக்கு வந்து இப்போ கண்டினியூஸாக ஒரே டேட்டா வந்துட்டுருக்குன்னா, அது எல்லாமே டூப்ளிகேட் தானே, எனக்கு அது தேவையில்லை. இப்போ எப்போ சேஞ்ச் ஆகுதோ எனக்கு அது அது மட்டும் வேணும்னா, இதை என்ன பண்ணணும்னா, இது கிளைண்ட் சைடில் என்ன பண்ணிக்கணும்னா, தேவையில்லாத டேட்டாவை குறைச்சிட்டு நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் அனுப்புறது தான் இந்த அஷூர் ஐஓடி எட்ஜ் யூஸ் பண்ணுவாங்க.
இப்போ எனக்கு வந்து டெம்பரேச்சர் டேட்டா சேஞ்சே ஆகலை, ஒரே டேட்டா வந்துகிட்டே இருக்குன்னா எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து எப்போ டேட்டா சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் தேவை. ஸோ அது மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிக்கு என்ன பண்ணிக்கலாம்னா அசூர் ஐஓடி எட்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற நாலு இது வந்து அசூர் ஐஓடியில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி அது மாதிரி சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இந்த கமிங் வீடியோஸில் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.